கொடூரமான கொரோனா வைரஸ் வீடு தேடி வரவில்லை. நீங்கள் தேவையில்லாமல் வெளியே வந்து தொற்று இழுத்து கொண்டு வீட்டில் உள்ளவர்களுக்கு பரவல் செய்யாதீர்கள் என காவல் ஆய்வாளர் பொதுமக்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டார். மேலும் தேவையில்லாமல் சுற்றி திரிந்தவர்களுக்கு கொரோனா பரிசோதனையும் செய்யப்பட்டது. எவ்வளவு பேர் பாதிப்படுறான்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கு, எல்லாரும் வாக்கு சொல்றாங்க. வயசானவங்க வெளியே வரக்கூடாது. எங்களுக்கு உங்களை மேல ஆதங்கமும் கோபமே கிடையாது. இந்த மேல கோபப்பட்ட எவ்வளவு தூரம் பொறுமையா உங்க கிட்ட பேசிக்கிட்டு அவசியம் கிடையாது. இந்த உச்சியில நிக்கிறோம்னா அதோட சீரியஸ். தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட உள்ள நிலையில் பிற்பகலில் தேவையில்லாமல் இருசக்கர வாகனங்களில் ஏராளமானோர் சுற்றித் திரிகின்றனர். இந்த நிலையில் எட்டயபுரம் சாலையில் சிப்காட் ஆய்வாளர் வேல்முருகன் தலைமையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது தேவையில்லாமல் சுற்றித் திரிந்தவர்களை பிடித்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். அப்போது கொடூரமான கொரோனா வைரஸ் வீடு தேடி வருவதில்லை, நீங்கள் தேவையில்லாமல் வெளியே சுற்றி கொரோனா தொற்று பெற்று வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு கொண்டு சேர்த்து விடுகிறீர்கள். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட காவல்துறையைச் சேர்ந்த தனது நண்பர்கள் பலியாகி உள்ளனர். உங்கள் சகோதரனாகிய நான் கேட்கிறேன், தயவு செய்து வெளியே வராதீர்கள். கொரோனா வைரஸ் ஒழிக்கும் வரை வீட்டில் இருங்கள் என பொதுமக்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டார். இது பார்ப்போரை உருகும் வகையில் இருந்தது. மேலும் தேவையில்லாமல் சுற்றித் திரிந்தவர்களிடம் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து மினி லாரி எல்லாரும் வாட்ஸ்அப் வயசானவங்க வெளியே வரக்கூடாது. எங்களுக்கு உங்களை மேல ஆதங்கமோ கோபமே கிடையாது. உங்க மேல கோபப்பட்ட எவ்வளவு தூரம் பொறுமையா உங்ககிட்ட பேசிக்கிட்டு அவசியம் கிடையாது. உச்சநிலையில நிக்கிறோம்னா அதோட சீரியஸ். இங்க இருக்கிற எல்லாரையும் வந்து நான் கஷ்டப்படுத்தி நிறுத்தணும்னு சொல்லணும் நினைச்சா நீங்க எங்க சொந்தக்காரா இருக்குன்னு அவசியமே கிடையாது. எல்லாரும் எங்களுக்கு சொந்தக்காரங்க. அந்த உள்ள இருக்கிறது நாங்க இன்னமும் கோபப்படாம எல்லாருக்கும் பேசுறோம். தயவு செய்து வெளியே வராது. வெளியே வர்றது எங்களுக்கோ உங்களுக்கு கிடையாது. வீட்டில் இருக்கிற திரும்பி எங்கேயும் நகர்ந்து போகிறது கிடையாது. அது அந்த இடத்துல தான் இருக்குது. நீங்கள் தான் வந்து வெளியில் வந்து எடுத்து போகிறீங்க. வீட்டில் குழந்தைக்கு வயசானவர்கள் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க, பாதிக்கப்பட்டவர் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னால் ஏதாவது ஒரு நோய் தொற்று ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா இன்னொருத்தர் ரிகர்சல் நம்ம கிடைக்கிறதே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு தடவை பாதிக்கப்பட்ட பிறகு இன்னொருத்தர் ரிகர்சல் யாரும் கிடைக்க போகிறது. அதனால் தயவுசெய்து எல்லாருமே பொதுமக்கள் போலீஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். இந்த மாதிரி நேரத்தில் இப்போ நாங்கள் வண்டியை பறிச்சு கொடுக்குறதுனால உங்களை கஷ்டப்படுத்துறாங்க. கஷ்டப்பட்டாலும் இனிமேல் வரமாட்டாங்கிற இடத்துல மறிக்க முடியாது. இது நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு சொந்தமாக ஆக்க போகிறதில்ல, எங்கள் உடமே ஆக்க போகிறதில்ல, அரசு உடமையாக ஆக்க போகிறதில்ல. அரசாங்கத்தை நோக்கமாக அதுவும் கிடையாது. இங்கே எல்லாரும் வண்டி வெளியில் வராமல் தவிர்த்திருந்தீங்கன்னா கொரோனா ஒழிச்சிடலான்றது அரசாங்கத்தை நோக்கம். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் எல்லாத்துக்கும் நாங்கள் அந்த கஷ்டப்பட்டு வெயில் இருந்துருக்கோம். இங்கே தயவு செய்து எல்லாரும் ஒரு உடனே இதே போல் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே வடப்பாகம் உதவி ஆய்வாளர் முத்துராஜ் தலைமையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஷேர் ஆட்டோவில் 10க்கு மேற்பட்ட இளம் பெண்கள் வேலைக்கு சென்றனர். அவர்களை பிடித்து விசாரணை நடத்திய போலீசார் ஒரே ஷேர் ஆட்டோவில் 10 பேர் என்ற காரணத்துக்காக அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதேபோல் தேவையில்லாமல் இருசக்கர வாகனத்தில் சுற்றி திரிந்தவர்களை பிடித்து அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. காவல்துறையினர் வெயிலும் மழையும் பார்க்காமல் பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு நாம் தொந்தரவு கொடுக்காமல் இந்த காலத்தில் வீட்டில் முடங்கி இருப்பது நல்லது. தேவையில்லாமல் வெளியே சுற்றி தொற்று பெற்று அவதிப்படாதீர்கள்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.